வணக்கம். நிலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நிலமலை அன்பி. இன்றைய நகர்வள பகுதியில் பார்க்க இருப்பது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய மகனாக பிறந்து ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக கலெக்டராக உயர்ந்த ஒருவரை பற்றித்தான் இன்றைக்கு நமது நகர்வளம் மூலமாக பார்க்கவிருக்கிறோம். படச்சேரி என்கின்ற கிராமம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த பந்தலூர் தாலுகா பகுதியில் படச்சேரி என்கின்ற ஒரு சிறிய தேயிலை தோட்ட கிராமம். இந்த தேயிலை தோட்ட கிராமத்திலே 1973 ஆண்டு ஸ்ரீமதி ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இலங்கையில் இருந்த தமிழர்களெல்லாம் தங்களுடைய தாய் நாடான இந்தியா திருநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே 1973 ஆண்டு தாயகம் திரும்பிய தமிழர் குடும்பத்தில் காளிமுத்து கோமதி என்பவர் நீலகிரி மாவட்டம் தேயிலை தோட்டத்தில் ஒப்பந்த தொழிலாளராக 1973 ஆண்டு நீலகிரி மாவட்டம் வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் வந்து இவர்கள் படச்சேரி என்ற ஊரிலே தேயிலை தோட்டத்திலே கோமதி அம்மையார் அவர்கள் பணியாற்ற காளிமுத்தவர்களோ தையல் படித்து தையல் தொழிலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய மகன் கே இன்பசேகரன் அவர்கள் தேவாலா பள்ளியிலே ஆரம்ப பள்ளியை தொடங்கி பிறகு சேரம்பாடியில் 10ஆம் வகுப்பு வரை படித்து அதற்கு பிறகு 11-12 கூடலூரிலே பயின்று சிவில் சர்வீஸ் படிப்பதற்காக பணம் தட்டுப்பாடு ஏற்பட்டு பல சிரமங்களை ஏற்று அவர் தன்னுடைய படிப்பை தொடர்கிறார். படிப்பை தொடர்ந்து வேளாண்மை இயக்கத்தில் படித்து ஆந்திரா மாநிலத்திலே விவசாய பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகிறார். அதற்கு பிறகு கூட இவர் ஐஏஎஸ் கனவு அவரை விட்டு போகவில்லை. எப்படியாவது ஐஏஎஸ் படித்து ஒரு மாவட்ட ஆட்சியராக கலெக்டராக பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணமும் லட்சியமும் அவர் உள்ளத்திலே விழித்துக் கொண்டிருக்கிறது உறங்காமல். அதனால் 1998 படிப்பை முடித்து பிறகும் படிப்பை தொடர்கிறார். 2013 ஆண்டு இவர் ஐஏஎஸ் முடிக்கிறார். ஐஏஎஸ் முடித்து கேரளா மாநிலம் கோழிக்கோடு பகுதியிலே துணை மாவட்ட ஆட்சியராக இவர் பொறுப்பேற்று அங்கே பணியாற்றி தற்போது காசர்கோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பொறுப்பேற்கும் அற்புதமான காட்சியை நமது நீலமலை தொலைக்காட்சி படம்பிடித்து இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் காளிமுத்தவர்கள் கோமதி அவர்கள் பெற்றோர்கள் இதில் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறார்கள். காசர்கோடு பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிறார்கள். இதைவிட ஒரு இன்பமான நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இன்பசேகனுடைய மனைவி நந்தினி டாக்டராக இருக்கின்ற இவர்களும் தன்னுடைய குழந்தையோடு இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கே இன்பசேகரன் அவர்கள் காசர்கோடு மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் நமது செய்தியாளர்களிடம் காசர்கோடு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்ற கே இன்பசேகரன் அவர்கள் தெரிவித்த போது காசர்கோடு ஜில்லையில் இன்று ஜில்லா கலெக்டராய் சுமத்தலை எடுத்துட்டு அதில் ஒருபாடு வளர சந்தோஷமுண்டு. காசர்கோடு ஜில்ல விகசன பிரவர்த்தனங்களில் ஜனங்களோடொப்பம் நின்று அவரோடொப்பம் நின்று ஜோலி செய்ய எனக்கு தாற்பயம் உண்டு. அங்கே ஜோலி செய்யணும்னு எனக்கு தாற்பயம். இதில் எல்லாவருடையும் சகரணமும் உண்டாகணும் என்று அபியர்த்திக்கணும். இலங்கையிலே இருந்து தாயகம் திரும்பிய ஒரு தமிழர் தேயிலை தோட்ட தொழிலாளி, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், தன்னுடைய தந்தையோ தையல் தொழில்,
டெய்லராக தையல் தொழிலை பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற இவருடைய மகனாக பிறந்து பணம் ஒரு தடை இல்லை என்று படிப்பு 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 என்று படித்து ஒரு ஏழை கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மாறலாம் என்பதை இன்பசேகரன் அவர்கள் எடுத்து படித்து இன்றைக்கு காசர்கோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக மாறியிருக்கின்ற தகவல் நமக்கு கிடைத்தது. ஐஏஎஸ் அதிகாரி யார் வேண்டுமையானாலும் ஆகலாம் என்பது இன்னொரு நிகழ்ச்சியும் இருக்கிறது. செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இன்பா என்கின்ற பெண்மணி 2023 ஐஏஎஸ் தேர்விலே தேர்ச்சி பெற்று இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக உருவாகி இருக்கிறார். இவருடைய தாயார் பெயர் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா அவர்கள் என்ன தொழில் செய்கிறார் என்று சொன்னால் பீடி சுத்தும் தொழில். இன்றைக்கு பார்க்கின்ற இடமெல்லாம் புகைவிடுகிறார்களே வாலிபர்களும் இளைஞர்களும் முதியவர்களும் பெரியவர்களும். அப்படிப்பட்ட அந்த பீடி சுத்தும் தொழிலாளியாகவும் வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரியாகவும் பணியாற்றி தன்னுடைய மகளை இன்பாவை இறுதி வரை படித்து இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக மாற்றியிருக்கிறார். அவரையும் நாம் பார்ப்போம். வணக்கம்மா. வணக்கம் சார். வாழ்த்துக்கள். உங்களுடைய 2023 யூபிஎஸ்சி தேர்வில் நீங்க அதுவும் ஐஏஎஸ் செலெக்ஷன்ல ஆனதுல மகிழ்ச்சி. உங்களை பற்றி சொல்லுங்க. என்னோட பேர் வந்து இன்பா. என்னோட 5ஆம் வகுப்பு வரைக்கும் நான் பறந்து வளர்ந்ததுல வாசுதேவ் நல்லூர் நாடார் கமிட்டி மேல்நிலை பள்ளி இருக்கு. அங்கதான் 6ல் இருந்து 10ஆம் வகுப்பு வரை நான் அங்கதான் படித்தேன். தென்காசியில MKVK மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில நான் என்னோட 11ஆவது மற்றும் 12ஆவது வகுப்பை வந்துட்டு அங்கதான் படித்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணேன். யூபிஎஸ்சி தேர்வு எழுதணுங்கிற எண்ணம் வந்து என்னோட சின்ன வயசு கனவுங்க சார். உங்க அம்மா பத்தி சொல்லுங்க சார். அம்மா பேரு ஸ்டெல்லாங்க. அம்மா வந்து பீடி சுத்துவாங்க, பூ கட்டுவாங்க, இந்த மாதிரி டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. இருந்தாலுமே நீ படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. இந்த இளைய சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? யாருனாலும் என்ன நினைச்சாலும் கண்டிப்பா படிக்க முடியும் சார். படிச்சா வெற்றி நிச்சயம் நான் நினைக்கிறேன். நம்மளோட கனவுகளை சின்ன இடத்துல வைக்காம ஒரு பெரிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குடும்பத்தோட சப்போர்ட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் சார். அது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க நல்லா படித்து வருவாங்க. முயற்சி திருவினையாக்கும் சொல்கிறது உண்மைதாங்கிறது எனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லாரும் நல்லா படிங்க. ஆக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ ஐபிஎஸ் அதிகாரியாகவோ மாறுவதற்கு ஏழ்மை நிலையோ வறுமையோ பணம் இல்லை என்ற குறையோ என்பது இல்லை. படிக்க வேண்டும். நாம் என்னவாக மாற வேண்டும், எந்த அதிகாரியாக உயர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்தாலே போதும் எப்படிப்பட்ட சூழலையும் எப்படிப்பட்டவர்களும் ஐஏஎஸும் ஆகலாம் ஐபிஎஸும் ஆகலாம். இன்னும் வனத்துறையில் கூட உயர் பதவிகளை பெறலாம் என்பதுதான் இந்த இருவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடமாக தருகிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.